இந்த மாதிரியான பாங்க உணர்ச்சிகளும் எண்ணங்களும் பெரியபடாமல் இருக்கும் சாதாரணமான ஒரு மனிதன் போல அவர்கள் நடப்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஞானிய தனியா எடுத்து காமிக்கணும். ஞானமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அவர், வந்து எப்பேற்பட்ட சக்தியும் எதிர்க்க வல்லவர், புரியுதுங்களா? எதுக்கு? மக்களுக்கு எல்லாருக்கும் ஞானம் புகற்றுகின்றார். யாரு? நக்கீரன். அதுக்கு சிவபெருமானே நேர வரார், புரியுதுங்களா? அதனாலதான் எனக்கு நன்றாக கேட்டது அப்படின்ற இடத்துல நம்ம நிறுத்தினோம். நீ பேசியது எனக்கு நன்றாக கேட்டதுன்னா, நான் எல்லாரோட அந்தராத்மா நக்கீரன் கிட்ட இல்லாமல் இவங்க கிட்ட வரமாட்டார், புரியுதா? பிளாய் தான் இவங்க எல்லாரும் பிளாயிங்க. நீங்க ஆன்ம ஞான ஆயிரத்துக்கு மொத்த பிரபஞ்சமும் பிளாய் போருமா? உங்க உறவுகள் மாத்திரம் இல்ல, நீங்க ஆன்ம ஞான அடையறதுக்கு உங்க கணவர், உங்க பசங்க, பிரபஞ்சமே அத்தனையும் குருமுகமாக வெளிமுகமாக இருந்து கொண்டு உங்களை உள்ள நோக்கி தள்ளுது. உள்ள போ, உள்ள போ, உள்கட உள்ள இரு, அங்கதான் இருக்கு. அது ஒண்ணு இல்லைன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. சோ அப்பேற்பட்ட அந்த நக்கீரனுடைய அந்த உணர்வு, மெய் உணர்வு பக்கத்துல நிக்கிறார். அந்த அருகதையில இருந்துதான் அப்படி சொல்றாரு. அவரு சொல்ல போறார், இன்னும் சொல்லல, அவர் கருத்து ஓடிக்கிட்டு இருக்கு, இது அவர் வரவேற்கவே இல்லை. அதுதான் இந்த சீன் அமைச்சிருக்காரு. சொல்லமா மேல பாத்தீங்களா, எல்லா இடத்துலயும் வந்து புத்தி வந்து ஆக்சுவலா நாத்திகம், நாத்திகம் தான் பேசுது. ஏன்னா தன்னுடைய இருப்பை வந்து சந்தேகிக்கவே மாட்டேங்குது. எனக்கு எப்படி வந்து இது ஒரு ஒரு ஒருத்தர் தண்டோரா போடுறது கேக்குது, அவர் அறிவிப்பு எனக்கு அறிவு மயமாகப்படுது. எந்த இடத்துல எனக்கு அறிவு மயமாக அந்த செய்தி என்னை தாக்குகின்றது? என்னுடைய ஏழ்மையை போக்கிக் கொள்ள ஒரு செய்யுளை எழுதி எப்படியோ ராஜா கிட்ட இந்த பொருள் உதவியை வாங்கறதுக்கு அந்த நாட்டமாக இருப்பது கூட இது. சோ வாழ்வதே எது என்பது தான். ஆனா அந்த தானை வந்து உடம்பு மயமா பாக்குறதுனாலயே, இந்த உடம்புக்கு முன்னாடி உங்க உடம்பு கூட இருக்கிறதுனாலயே நான் என்ன பண்றேன், உங்களை வச்சே என்னையும் கணிக்கிறேன், என்ன வச்சே உங்களையும் கணிக்கிறேன். என்னன்றது யாரு? திங்கர் யாரு? எங்கிட்ட யார் யோசிப்பவன்? உடம்பு. உடம்பு யோசிக்க முடியுமா? உடம்பு உணர்ச்சிக்கு ஆட்பட முடியுமா? உடல் உணர்ச்சி வேற, அது கெமிக்கல்ஸ், அது செல்லுல இருந்து வருது, அனாட்டமில வருது, மெடிக்கல் சயின்சஸ்ல வருது. விஞ்ஞானம் எது வரைக்கும் போயிருக்கு உங்களுக்கு? 500 கோடி விந்துல எந்த விந்து போய் சேர்ந்ததுன்னு கூட அவங்களுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு மைக்ரோஸ்கோப் கிடையாது. பொறுமா, எந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்ல வந்து அந்த 72 hoursல 500 கோடி விந்துல ஒரு விந்து போய் அந்த கருமுட்டையை போய் சென்றடைந்து தன்னுடைய கம்ப்ளீட் மெசேஜஸையும் அதனுடைய மெசேஜஸையும் ஒன்னா சேர்த்து, அதுவும் என்ன, அதுக்குள்ளேயே இல்ல, லொகேஷன் எல்லாமே இல்ல. அததான் இந்த டிஎன்டி மாலிக்யூல் பண்ணுது. ஸ்பிரிட் மாலிக்யூல்னு சொல்லப்படுற டிஎன்டி மாலிக்யூல் இந்த பீனியல் கிளாண்ட்ல இருக்கு, சென்டர்ல இருக்கு. இதோ இங்கேயும் 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 எல்லாத்துக்கும் சென்டர்ல பீனியல் கிளாண்ட் இருக்கு. அங்க கான்சியஸ்னஸோட சீட்டு, உணர்வு. அது வந்து சதாசிவம் பெயருக்கும் அவருடைய உடம்புக்கும் அவருடைய கதாபாத்திரங்களும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இந்த கதாபாத்திரங்கள், இந்த உடல், உடல் மயமான சதா திங்கரை நினைப்பது, உணர்ச்சி மயமாக உங்களுடைய உணர்ச்சிகளாக, உங்களுடைய உணர்ச்சிகளாக நீங்க போற்றி வாழ்ந்து கொண்டிருப்பது, இதெல்லாம் சேர்ந்த என்னது, நான் கிட்ட போய் சேருது. நானுக்கு வந்து ஈவன் ஒலி வடிவம் கூட கிடையாது, ஆனாலும் ஃபிலிம் போல ரெக்கார்ட் ஆகுது, ஃபிலிம் போல ரெக்கார்ட் ஆகுது.